இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம கற்பனைக்கும் எட்டாத பல விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த சமீபத்துல சொல்லப்பட்ட கொரோனா வைரஸ் அதுவா விலங்குகள்ல இருந்து உருவாகல, சைனாவால உருவாக்கப்பட்ட ஒரு பயோ வெப்பன் தான் இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விளக்கத்தையும், இது இந்தியாவுக்குள்ள இப்ப நுழைஞ்சிருச்சு, இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவுக்குள்ளேயே வந்துட்டு வந்துருச்சுன்ற ஒரு விளக்கத்தையும் பேச போறதுதான் நம்ம வீடியோ. இப்போ உலகம் மொத்த நாடுகள் எல்லாத்தையுமே வந்து அச்சுறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் இமீடியட்டா ஸ்ப்ரெட் ஆகுது, இதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்க இருந்து இது ஸ்ப்ரெட் ஆச்சு, எங்க இருந்து இது டெவலப் ஆகுது, எப்படி இவ்வளவு வேகமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு யாராலுமே இது வரைக்கும் சொல்ல முடியல. நிறைய பேர் இதை தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க, இதுக்கு மருந்துமே கண்டுபிடிக்க முடியல. இது சாதாரண சளி இருமலா ஆரம்பிச்சு கடைசியில சுவாச கோளாறு ஏற்படுத்தி நிமோனியா வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் நம்ம ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணி கடைசியில மரணத்தை கொண்டு வந்து சேர்க்குது. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி சார்ஸ், 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பல உயிர்களை பழி வாங்கின சார்ஸ் வந்து அது அறிகுறிகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது அறிகுறிகள் தெரியவே கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஆகுதான், அதுக்குள்ளேயே ஸ்ப்ரெட் ஆகிற ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் 80 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அது அபிஷியலா சைனா சொன்ன விஷயம், 2000 பேருக்கு மேல அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் 300 பேரோட நிலைமை இப்பவும் கவலைக்கிடமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வைரஸ் இவ்வளவு ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகுது, இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. எப்படி இது வந்துட்டு முதல்ல டெவலப் ஆச்சுன்னு பார்க்கும்போது, இந்த உஹான் அப்படின்ற ஒரு மாகாணத்துல இருந்தா இது வந்துட்டு இந்த வைரஸ் வெளியே வந்திருக்கு அப்படின்னு. இந்த வைரஸ் பரவி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அங்க பெரிய பெரிய மார்க்கெட், அதாவது இறைச்சி கடைகள், இறைச்சி பண்ணைகள் அதிகமா இருக்கு. இந்த இறைச்சிகள்ல இருந்தா வந்து இந்த வைரஸ் பரவி இருக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு கருத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல, இங்க பாம்புகள்ல இருந்தா இந்த வைரஸ் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சீன ஆய்வாளர்களே வந்துட்டு, மருத்துவர்களே வந்துட்டு அடுத்த ஒரு அறிக்கையை சொன்னாங்க. உலகத்திலேயே முத முறையா பாம்புல இருந்து வைரஸ் பரவி இவ்வளவு வேகமா மனிதர்கள்ட்ட இருந்து இன்னொரு மனிதர்கள் டிரான்ஸ்பர் ஆகி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 12 நாடுகள் வந்துட்டு இதுல ஒரு சில பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா. இப்போ இன்னைக்கு நம்ம இந்தியால ராஜஸ்தான்ல MBBS படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அங்கிருந்து இங்க வரும்போது அவனுக்கும் அந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி பீகார்ல இருக்கிற ஒரு இளம்பெண்ணுக்கும் இது அறிகுறி, இந்த கொரோனா வைரஸ்க்கான அறிகுறி இருக்குன்னு அவங்களை தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்களா. இந்த மாதிரி சீனாவிலையும் கிட்டத்தட்ட 14 மாகாணங்கள், இன்னைக்கு சீனாவோட அவங்களோட நியூ இயர் செலிப்ரேட் பண்ற நேரத்துல இன்னைக்கு அந்த உஹான் அப்படின்ற ஒரு சிட்டியே வந்துட்டு தனிமைப்படுத்தப்பட வச்சிருக்கு. இந்த வேற வெளியே இருந்து யாருமே உஹான்குள்ள போக முடியாது, உஹான்ல இருந்து யாருமே உள்ள வர முடியாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பேசும்போது இஸ்ரேல் இருக்கிற உயிரியல் ஆய்வாளர் ஒருத்தர், அதாவது டேனி ஹோகன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வைரஸ் இது தானா விலங்குகள்ல இருந்து உருவாகல, இது உருவாக்கப்பட்டது வந்துட்டு சைனால இருந்துதான். நான் வந்து கேள்விப்பட்டேன், 2015லயே ஏற்கனவே உஹான் வைரலஜி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் சென்டர் இங்க இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல வந்துட்டு உயிர் கொள்ற மோசமான கிருமிகள் பத்தி ரிசர்ச் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ரிசர்ச் நடந்துட்டு இருக்கும் போது தவறுதலா யாராவது மருத்துவர் இல்ல ஆய்வாளர்கள் மூலமா இந்த வைரஸ் வந்து கடத்தி விடப்பட்டிருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தும், இல்லன்னா இது வந்துட்டு ஏதாவது கசிவு ஏற்பட்டிருக்கலாம், இவங்க டெக்னிக்கலா வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணும்போது கசிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னும். கனடால இருக்கிற சைனாவோட ஆய்வாளர்கள் வந்துட்டு இங்க இருந்து இந்த கிருமிகளை வந்துட்டு ரிசர்ச் பண்ணும்போது, அதாவது அங்கிருந்து பெரிய பாதுகாப்பு இல்லாம சைனாக்கு டிரான்ஸ்பர் பண்ணும்போது அதுல இருந்து ஏதாவது கசிவு ஏற்பட்டு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வைரஸ் விலங்குகள்ல இருந்து உருவாகல, இந்த வைரஸை உருவாக்குனதே சைனா தான். எனக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டா வாஷிங்டன் டைம்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகைக்கு அவர் சொன்ன பேட்டியா தான் இதை சொல்லியிருக்காரு. அதுல வந்துட்டு இந்த வைரஸ்கள் வந்துட்டு சைனாவில உருவாக்கப்பட்டதான், பயோ வெப்பன் இது, இந்த பயோ வெப்பன் தான் இன்னைக்கு இவ்வளவு வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நாடுகள், அதாவது சைனா மட்டும் இல்லாம சைனாவோட 14 மாகாணங்கள் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 12 நாட்கள் தாய்லாந்துல இருந்து நம்ம இப்போ இன்னைக்கு ரீசெண்டா நம்ம இந்தியா வரைக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துக்கு. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து இதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அந்த தனிமைப்படுத்தப்பட்ட உஹான் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லப்படுது. ரீசெண்டா 2018 நம்ம பிரதமர் மோடியும் அந்த பிரதமர் சீன அதிபரும் வந்துட்டு சந்திச்சுக்கிட்ட இடம் இந்த இடம் தான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்க 2 நதி இருக்கு, ஹான் ஒரு நதியும் இன்னொரு நதியும் இருக்கு. இந்த 2 நதியும் வந்துட்டு இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பொருளாதாரத்தை வந்துட்டு இங்க மேம்படுத்துறது சைனாவில ஒரு பகுதியான பொருளாதாரத்தை மேம்படுத்துறது இந்த உஹான் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உஹான்ல தான் உயிரியல் சார்ந்த, அதாவது உயிரியல் கிருமிகள் சார்ந்த பயோ வெப்பன் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, உலக அளவுல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இதையெல்லாம் மறுத்து அங்க வந்துட்டு அந்த உயிரியல் நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு இல்ல, இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இங்க நடக்கவே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் வந்து ரிசர்ச் எதுவும் போகல, இங்க வந்துட்டு எங்களுக்கு பயோ வெப்பன் வந்துட்டு ரிசர்ச் பண்ற இடம் இந்த உஹான்ல கிடையாது அப்படின்னு சொல்லி சீனா அதை மறுத்து இருந்துச்சு. ஆனா இப்ப நடக்கிற ஒரு விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் உண்மையோ அப்படின்னு நமக்கு தோணுது. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த 7 அறிவு படம் பார்த்துருப்பீங்க, அந்த 7 அறிவு படத்துல அதே மாதிரிதான் ஒரு பயோ வெப்பன் டோங்லி கொண்டு வந்து, அந்த படத்துல இருக்கிற ஸ்டோரி, டோங்லி கொண்டு வந்து ஒரு நாயில கொடுத்து அந்த நாய்கிட்ட வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். வேகமா ஸ்ப்ரெட் ஆகும் போது ஏற்கனவே போதி தர்மரோட வாரிசா இருக்கிற அவரோட வழித்தோன்றலா இருக்கிற சூர்யா வந்துட்டு அந்த அவரோட திரும்ப அந்த ஜெனட்டிக்கை வந்துட்டு புதுப்பிச்சு அவருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பயோ வெப்பனா வந்து உருவாக்கப்பட்டிருந்த அந்த வைரஸ் தான்
கசிஞ்சு இன்னைக்கு வந்துட்டு உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு. இந்த பரவதை எப்படி தடுக்கிறதுன்னு ஈவன் இன்னைக்கு சைனால கூட தெரியலையா, இன்னைக்கு சைனால வெறும் 6 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1000 படுக்கைகளை கொண்டு மேல 25,000 சதுர மீட்டர்ல இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை வெறும் 6 நாள கட்டுறதுக்கு வேகமா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வேகமா வந்துட்டு ஏதாவது ஸ்ப்ரெட் ஆச்சு, ஏதாவது வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா நம்ம கிட்ட எந்த மாதிரி தடுப்பு முறைகள் இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சைனா மாதிரி 6 நாள்ல நம்மளால ஒரு அவ்வளவு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்ட முடியுமா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சைனாவையே சைனா வழியை இன்னைக்கு புரட்டி போட்டுருக்கிற இந்த விஷயம் இன்னைக்கு எல்லாருமே முடங்கி போயிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்க சைனால இருக்காரு, அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னாரு, இன்னைக்கு யாருமே வீட்டை விட்டு வெளியவே வரலச்சு, நோஸ் மாஸ்க் கூட தான் வீட்டுக்குள்ளேயே கூட இருக்காங்க. இந்த மாதிரி பல இளைஞர்கள், இந்தியாவை சேர்ந்த இளைஞர்களும் இங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மருத்துவ மாணவர்கள்ல இருந்து இங்க மெடிக்கல் வேலை செய்யறவங்கல இருந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நாங்களும் வீட்டை விட்டு வெளியே போறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஸ்ரீகாந்த் அப்படின்ற உஹான்ல வேலை செய்யற இந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர், அது ஒரு மாதிரியே வந்துட்டு ஒரு ரிசர்ச் உடனே வச்சுக்கோங்களேன், அவர் வந்துட்டு அவரும் இந்த விஷயத்தான் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த மிடில் டிசம்பரோட மிடில்லயே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எல்லாருமே எல்லா டாக்டர்ஸும் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணல, இதுதான் வந்துட்டு கொரோனா வைரஸ் அப்படின்னு. இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறப்ப சாதாரண ஃப்ளூன்னு நினைச்சாங்க, சாதாரணமா சளி வருது இருமல் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இப்போ இந்த ஜனவரி இந்த பிட்வீன்ல தான் ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம இந்திய ஸ்டூடெண்ட்ஸ். அமெரிக்காவும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட ஆட்களை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவும் இது வரைக்கும் எந்த ஒரு டிக்ளரேஷனும் கொடுக்கல, இது ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லனாலும் அவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு ராஜஸ்தான்ல அதுக்கான சிம்டம்ஸோட ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு செக் பண்ணி இதுக்கான சிம்டம்ஸ் இருக்கு, அந்த கொரோனா வைரஸ்க்கான சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பீகார்லயும் ஒரு இளம்பெண்ணுக்கும் இதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரியுது என்னன்னா, நம்ம எல்லா கற்பனைகள் கூட செஞ்சு பார்க்க முடியாத பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இனி ஒரு உலக போர், நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், இனி ஒரு உலக போர் வந்தா நம்ம தசாதாரம் படத்துல கமல் சொல்ற மாதிரி பயல் சொல்லுவார்ல, இந்த வந்துட்டு ஒரு ஒரு பயோ வெப்பனை கண்டுபிடிச்சிருந்தேன், இந்த பயோ வெப்பனை உலக அழிக்கிறதுக்காக வந்துட்டு இவங்க யூஸ் பண்ண போறாங்க, அதை வந்துட்டு அவங்க கையில கிடைச்சக்கூடாது, அதை எப்படியாவது அழிச்சிடும்னு சொல்ற மாதிரி ஒரு மாதிரி பயோ வெப்பனை உருவாக்கி இனி ஒரு உலக யுத்தம் வந்தா பெரிய பெரிய அணுகுண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பயோ வெப்பனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சிருச்சு, பல உயிர்களை அது தானா காவ வாங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப சைனால நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்களா உருவாக்கப்பட்ட, அதாவது பேக் ஃபயர்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களே உருவாக்கப்பட்ட வைரஸ் இவங்களுக்கே இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இந்த செய்திக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு, அதாவது இஸ்ரேலோட அந்த உயிரிழவாளர் வாஷிங்டன் டைம்ஸ் என்ற புத்தகத்துக்கு பத்திரிகைக்கு அவரே பேட்டி கொடுத்திருக்காரு, அதுல அப்படிதான் சொல்லியிருக்காரு. பட் சீனா அதை மறுத்திருக்குன்றது வேற விஷயம், இது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படின்றதால மறுத்திருக்கு. பட் 2015லேயே சீனால இந்த மாதிரி வந்துட்டு வைரலஜி ரிசர்ச் சென்டர் இருந்துச்சு, உஹான்ல தான் வைரலஜி ரிசர்ச் சென்டர் இருந்துச்சுன்ற ஒரு விஷயங்களும் நிறைய பேசப்பட்டிருக்கு. இப்பதான் ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம், நம்ம அவேர்னஸோட விழிப்புணர்வோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சீனாவோட அண்டை நாடு. இதுல இன்னொரு விஷயம் பாக்குறது, இந்த வைரஸ் இதுல என்னோட டவுட், என்னோட சந்தேகம் என்னன்னா, கிட்டத்தட்ட நமக்கு முன்னாடி, அதாவது இந்த உலகிலேயே வந்துட்டு மக்கள் தொகை அதிகமா இருக்கிற நாடு சைனா. சோ சைனாவோட மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு சைனாவே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிச்சோ அப்படின்ற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய மக்கள் தொகையை வச்சுட்டு அந்த நாடு வந்து பெரிய அளவுல வந்துட்டு அவங்க சாதிக்க முடியாதுன்றதுனால எப்படியாவது மக்களை காலி பண்ணுன்றதுக்காக இது சத்தமே இல்லாம ஒரு பயோ வர அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்களா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சு, ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அவங்களே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டவுட்டும் எனக்கு இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா விழிப்புணர்வோட அவேர்னஸோட சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லது. கொரோனா வைரஸ்ல இருந்து நம்மளையும் பாதுகாக்கணும், நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் பாதுகாக்கணும், இந்தியாக்குள்ள இது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள், என்னோட ஆர்வம். நன்றி.